யாசின் சிவப்பு நிற அபாய நிலையில் கடுமையான தொண்டை அழற்சி தொற்றால் அவதிப்படுகிறார். இந்த கிருமி நோய் சுவாசப்பாதையில் அடிக்கடி அடைப்பை ஏற்படுத்தும். சரியாக சிகிச்சை அளிக்காவிட்டால் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும். மேலும் இது வேகமாக பரவக்கூடிய தொற்று நோய். இந்த தொற்று பரவாமல் தடுக்கும் முயற்சியில் மருத்துவர் ஹல்லா ஈடுபட்டு வருகிறார். இதற்கான ஒரு குழுவையும் அவர் வழிநடத்தி வருகிறார். எங்கெல்லாம் தொண்டை அழற்சி பரவுகிறதோ அங்கு இவர்களின் பணி தொடங்குகிறது. உலகிலேயே மிக பெரியதாக அறியப்படும் இந்த அகதிகள் முகாமிற்கு இவர்கள் மலையேறுவது போல் ஏறி செல்கிறார்கள். அங்கு யாருக்கெல்லாம் இந்த நோய் தாக்கியுள்ளது என்பதை கண்டறிய முயற்சி செய்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் 10 பேருக்காவது நோய் பாதிப்பு இருப்பதை இந்த குழுவினர் கண்டறிகிறார்கள். அப்படியென்றால் இன்னும் அதிக தூரம் இவர்கள் கடக்க வேண்டியுள்ளது. யாசின் வீட்டில் இவர்களின் முயற்சி தொடங்கியது. ரீட்டாவும் ரீப்பாவும் முதலில் தங்களுக்கான கவச உரைகளை அணிகிறார்கள். தடுப்பூசிகள் போடப்பட்டிருந்தாலும் நோய் தொற்று உள்ளவர்களிடம் நெருங்கியிருப்பது கூட ஆபத்தாகலாம். மருத்துவ குழுவைச் சேர்ந்த சிலர் கூட இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். டிப்தீரியா எவ்வளவு ஆபத்தானது என்பதை குடும்பத்தினரிடம் விளக்கி நோய் மேலும் தீவிரமாகாமல் தடுப்பதற்கான மருந்துகளை ஒவ்வொருவருக்கும் அளிக்கிறார்கள். தொற்று பரவிய நோயாளியிடம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நெருங்கியிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். இங்கே வெளியே அமர்ந்திருப்பது எந்த அளவுக்கு ஆபத்தானது? எங்கள் அனைவருக்கும் தடுப்பூசி போடப்பட்டிருப்பதால் பெரிய ஆபத்து இல்லை. ஆனால் ரோஹிஞ்சாக்களுக்கு தடுப்பூசிகள் போடப்படாததால் அவர்களுக்கு இது ஆபத்தாகும். உங்களால் நோயை கட்டுப்படுத்த முடிகிறதா? தடுப்பூசிகள் மூலமும் தடுப்பு மருந்துகள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதால் அதை கட்டுப்படுத்த முடியும் என எதிர்பார்க்கிறோம். நீண்ட காலத்திற்கு முன்பே பல நாடுகள் இந்த தொற்றை மறந்துள்ள நிலையில் தடுப்பு மருந்துகள் மூலம் அதை கட்டுக்குள் கொண்டு வரலாம் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பறந்து விரிந்த இந்த நெரிசல் மிகுந்த அகதிகள் முகாம்களில் எந்த வாய்ப்புகளுக்கும் இடம் கொடுக்காமல் நோய் தொற்றை தடுப்பதற்கான குழுவின் வேட்டை தீவிரமாக தொடர்கிறது.